ஹாய் காய்ஸ், நான் தான் அருண் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டில் தாங்க இருக்கீங்க. பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து பாளையங்கோட்டை மார்க்கெட்டுக்கு தான் உள்ளக்க போயிட்டுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் வந்து உள்ளக்க இருக்கும், இப்போ வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் அதனால் வந்து ஒரு பெரிய பிளே கிரவுண்டை தான் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து லைனாக வச்சுருக்காங்க, அவ்வளோ கடை. நாங்கள் வந்து காலையிலேயே போயிட்டோம், ஒரு 8 மணி போனோம். அவ்வளோத்துக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வெஜிடபிள், அதுபோக வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சுன்னு சொல்லணும். எல்லா காய்கறியுமே கிடச்சிச்சு இந்த சூப்பர் மார்க்கெட்டில். இங்கே பாருங்கள், எல்லாமே இருக்குது. எல்லா மக்களுமே வந்து சோசியல் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அதுபோக வந்து சேஃபாக எல்லா இதுவுமே பார்க்கலாம், எல்லாமே வச்சுக்கோங்க. லெமன், அதுபோக தேங்காய், தக்காளி, அவ்வளோ கடைங்க, அவ்வளோ பெரிய கிரவுண்டில் இருக்குது. இந்த மார்க்கெட் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே இருக்காங்க. காலையில் 6 மணிக்கு வந்தால் ஹோல்சேலில் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து நார்மல் ரேட்டில் வந்து எல்லாம் வித்துட்ருக்காங்க. தேங்காவை பாருங்கள் எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்கன்னு, பயங்கரமாக இருந்துச்சு. 1 கிலோ தேங்காய் வந்து 36 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படியே லைனாக கடை தான், அவ்வளோத்துக்கு இருக்குது இந்த பாளையங்கோட்டை மார்க்கெட். பாருங்களேன் எவ்வளோ கடை இருக்குது. வாழைப்பழம், அதுபோக வந்து இதில் எவ்வளோ கடை இருக்குதுன்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு லைனாக கடையாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கடை இருக்குதுன்னு. கீரை, அதுபோக தக்காளி எல்லாமே வந்து இந்த இதில் தான் இருக்குது. பாருங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அவ்வளோத்துக்கு காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே வந்து வாங்குகிறாங்க. அதுபோக தனித்தனி கடை இருக்குல்ல தேங்காய்லாம் பாருங்களா, அவ்வளோத்துக்கு வந்து விற்றுட்டு இருந்தாங்க மக்கள். அதுபோக பல்லாரி எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா லைனாக இருக்கிறதால பெரிய கடை தான் சொல்லணும், பெரிய சந்தை தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ளே கிரவுண்டில் வச்சுருக்காங்க. எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அவ்வளோத்துக்கு கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. லைனாக கடை தாங்க, ஃபுல்லாக ஃப்ரெஷ் வெஜிடபிள். அதுபோக தேங்காய் தான் இங்கே நிறையா இருக்குது, முருங்கைக்காய், தக்காளி எல்லா மக்களுமே வந்து வாங்குகிறாங்க இந்த பாளையங்கோட்டை மார்க்கெட்டில். நீங்களும் இந்த இதில் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதுபோக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாளையங்கோட்டை அதுபோக திருநெல்வேலியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டக்கா ஒரு தேங்காய் எவ்வளோண்ணா? 35. ஓகே. சுற்றி ஒரு கிரவுண்டை சுற்றியே வந்து காய்கறி கடைனா எப்படி இருக்கும் பாருங்களேன், அவ்வளோத்துக்கு இருந்துச்சு. எவ்வளோ கடை இருக்குன்னு தெரியல. எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இந்த சண்டையில். இந்த கடை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சிருக்கேன். பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தாங்க, வேறு லெவலு. அதுபோக வந்து காய்கறி ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து கரெக்டாக வந்து 8 மணிக்கு போயிருந்ததால் எல்லா மக்களுமே வந்து பேரம் பேசி வாங்குகிறாங்க. அதுபோக வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, மக்கள் எப்போ வருவாங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் லெமன்லாம் வச்சு எடுத்து அடிக்கிட்டுருக்காங்க. அதுபோக எல்லா காய்கறியுமே வந்து அவ்வளோத்துக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இந்த மார்க்கெட்டில். வாழைப்பழம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அங்கே லைன்லேயும் இருக்குது. இங்கே வாழைத்தண்டு, வாழை இலை, அதுபோக வந்து தேங்காய், இதுபோக மட்டும் இல்லாமல் வந்து பழங்களும் வச்சுருக்காங்க இந்த சந்தையில் தான் சொல்லணும். இங்கே பாருங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க, ஆப்பிள், மேங்கோ எல்லாமே, எல்லா ஃப்ரூட்ஸும் இந்த இதில் வச்சுருக்காங்க. தேங்காய் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பல்லாரி எல்லாமே சுற்றி நீங்கள் வந்து வாழைத்தாறு, வாழை இலை, வாழைத்தண்டு, தக்காளி, காலிஃப்ளவர் எல்லா காய்கறியும் வந்து இங்கே வந்து கிடைக்கும். அதுபோக ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது ப்ரைஸும். எல்லா மக்களும் வந்து இங்கே தான் வாங்குகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது. இங்கே பாருங்கள் இந்த பலாப்பழ கொட்டைலாம் இங்கே வந்து விற்கிறாங்க. சின்ன வயசில் வந்து இந்த பலாப்பழ கொட்டையை வந்து அவிச்சு சாப்பிட்ருக்கோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் வந்து இங்கே செயலாகிட்டுருக்கு, இந்த பாட்டி வச்சுட்டு இருந்தாங்க. பாருங்கள் இங்கே நடுவுலையும் வந்து காய்கறி கடை தான் வச்சுருக்காங்க.
பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு கிரவுண்டு ஃபுல்லாகவே வந்து காய்கறி சந்தையாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாளையங்கோட்டையில் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற இதில் வந்து ஃபுல்லாக கூறு கூறாக வச்சுருக்காங்க பாருங்கள், வெண்டைக்காய் வெங்காயம் எல்லாமே. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், கருவேப்பிலை இலையை வந்து ஃபுல் கடையாகவே வச்சுருக்காங்க. ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து எல்லாம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன், ரீட்டெயிலையும் வாங்குகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோத்துக்கு கருவேப்பிலை மட்டுமே வச்சுருக்காங்க இந்த சந்தையில். அதுக்கு அடுத்து நாங்கள் அப்படியே சரி வெளியே கிளம்பும் போது ஒரு ரோட்டு கடை ஃபுல்லாக வந்து கோழி விற்பாங்கள்ல, கோழி கடை தான் சொல்லணும். இந்த லைன் ஃபுல்லாக வந்து கோழியை அடுக்கி வச்சுருந்தாங்க தான் சொல்லணும். மக்கள் பார்த்த உடனே அப்படியே அட்ராக்டிவாக கோழியை வந்து லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த தெருவில் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கோழி வாங்கினா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து வாங்கலாம். ஏன் பார்த்திங்கன்னா இந்த சந்தை பக்கத்துலேயே இருக்குது இந்த கோழி கடையும். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கோழி தான். இந்த வீடியோ வந்து இப்போ வந்து முடிய போகுது. நீங்கள் இன்னும் லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் அமுக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். தேங்க்யூ.